சூப்பரான சுவையான பருப்பு சாதம் செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம். யாவா இருக்கும் தீபா காட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கு. வீட்டில் போர் அடிக்குதோ, அதை வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கு போல. தீபா தீபா சொல்லு விக்னேஷ், சரி வா உட்காந்து பேசலாம். ம், சரி வா உட்காரலாம். ரொம்ப போர் அடிக்குது இல்ல தீபா? ஆமா விக்னேஷ், இந்த மாதிரி டைம்ல வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிட்டா கூட ஆகும். ஆமா, பருப்பு சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். பருப்பு சாப்பாடா? சூப்பர் சூப்பர். ஆனா எப்படி சாப்பிடுறது? வா திவ்யாட்ட போய் சொல்லலாம், செஞ்சு தரட்டும். சரி வா தீபா போய் சொல்லலாம். சீக்கிரம் போலாம். பாத்தேந்திரி தீபா. சரி வா ஸ்ரீ போலாம். வாதிப்போ போலாம். வாதிப்பா வா விக்னேஷ். திவ்யா எங்களுக்கு பருப்பு சாப்பாடு செஞ்சு தெரியா? ஆமா ஆமா, பருப்பு சாப்பாடு இப்பவே செஞ்சு கொடு. பருப்பு சாப்பாடா? ஆமா ஆமா, பருப்பு சாப்பாடு தான். வேற ஏற்கனவே சாப்பாடு செஞ்சுட்டேன், இப்பலாம் செய்ய முடியாது. சாப்பாடு செஞ்சா என்ன திவ்யா, எங்களுக்கு இப்ப செஞ்சு கொடு. ஆமா செஞ்சு கொடு திவ்யா. சரி போய் உட்காருங்க, நான் செஞ்சு தரேன். ஜாலி ஜாலி. சரி போய் உட்காருங்க. நாம் இப்ப பருப்பு சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். நான் இதில் 2 கப் அரிசி போட்டிருக்கேன், 1 கப் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம், ஒரு 1/2 hour ஊறட்டும். நல்லா ஊறினதும் 1-2 times களைஞ்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம், கடுகு சேர்த்துடலாம், கடலப்பருப்பு சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும். அதோட சீரகமும் மிளகு கொட்டையும் சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயமும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சீரகெல்லாம் போடவும் நல்லா மணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம், சாம்பார் தூள் சேர்த்துடலாம். பருப்பு சாப்பாட்டுக்கு எப்பவும் சாம்பார் தூள் தான் முக்கியம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பருப்பு சாப்பாட்டுக்கு தீபாவும் விக்னேஷும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் குயிக்கெல்லாம் மிக்ஸ் ஆனதும் அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா ஊறியிருக்கு. ரொம்ப டேஸ்டியான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிட்டுருக்கு. தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 2 கப் அரிசி போட்டேன், 4 கப் தண்ணி ஊற்றிட்டேன். 1 கப் பருப்பு போட்டதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டேன். மூடி வச்செல்லாம் நல்லா வேகட்டும். பொங்கி வர மாதிரி இருக்கு. வாவ், பபிள்ஸாக இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சாப்பாடு வெந்துருச்சாட்டங்குது, நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாவ், சுவையான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டைனி ஃபுட்ல இப்போ பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு வாதிப்போ போய் பார்க்கலாம்.
விக்னேஷ் தீபா பருப்பு சாப்பாடு இப்ப ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்காக எடுத்து சாப்பிடுங்க ஐ ஜாலி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அம்மா விக்னேஷ் பருப்பு சாப்பாடு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स